அனைவருக்கும் இனிய வணக்கம் நானுங்கள் கார்த்திக் வெல்கம் டு கார்த்திக் ஒன்றாம் தேதி இந்த மாதம் முழுவதும் அதிரடியான பணவரவு ஏற்பட வீட்டில் பணம் தாண்டவமாட இந்த ஒரே ஒரு ஒரு வரி போதும் எந்த மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் ஒன்றாம் தேதி அன்னைக்கு பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறைய தாந்திரிக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் மிக்க ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் நம்ம பார்க்க போகும் அந்த ஒருவரி வாக்கியம் என்ன அதை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஜூலை மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்திருந்தோம் நிறைய பேர் நீங்க புக் பண்ணிட்டதனால இந்த மாதம் முழுவதுமே இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க சோ இந்த மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பவும் நான் நம்பர் கொடுக்கறேங்க தேவைப்படுறவங்க அப்ப நீங்க புக் பண்ணிக்கலாம் சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாகவே மாதத்தின் முதல் தேதி என்று நாம் செய்யக்கூடிய பணவசிய முறைகளுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் சோ இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் பிரத்யேகமாக இந்த ஜூலை மாதத்திற்கானது இந்த மாதம் முழுவதுமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்பதாங்க முழுமையான பலன்கள் கிடைக்கும் சப்போஸ் நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் தாமதமா பாக்குறீங்கன்னா மேக்சிமம் ஐந்து நாட்களுக்குள்ளாக இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதாவது ஜூலை மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க போன ஜூன் மாதம் நம்ம அப்லோட் பண்ண அந்த மெத்தட ஃபாலோ பண்ணி நல்ல முன்னேற்றம் தெரிந்ததாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்தீங்க இந்த ஜூலை மாதத்திற்கான மெத்தடும் வேணும்னு நீங்க சொல்லிருந்தீங்க கொஞ்சம் எமர்ஜென்சியான ஒர்க் இருந்ததுனால தாங்க காலையிலேயே வீடியோ அப்லோட் பண்ண முடியல இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இதற்கு கிடையாதுங்க குறிப்பா டைமிங்ஸ் ஒரு கட்டுப்பாடே இல்லை நாள் முழுவதும் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம் ராகு காலம் எமகண்டம் குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைய தினம் இந்த வீடியோவை பார்க்கற நீங்க இன்னைக்கே இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணிடுங்க தினம் தினமும் நீங்கள் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது அசைவம் நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்கள் பிரேக் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க பெண்கள் தீட்டுனு மட்டும் கிடையாது வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்கள் பிரேக் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகளில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை தயவு செஞ்சு நீங்கள் தவற விடாதீங்க கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாமல் தவிக்கிறவங்க அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷன் மெத்தட தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்பவுமே சிம்பிளான ஒரு வாக்கியம் தாங்க வீட்ல இருந்து கோவில்ல இருந்து ஒர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இதை நீங்க எழுதலாம் ஆனால் இந்த மாதம் முழுவதும் ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் கரெக்டா தொடர்ந்து நீங்க எழுதுங்க ஃப்ரெஷா ஒரு நோட் புக் வாங்கிக்கோங்க ஒயிட் கலர் அன்ரோல்டு நோட் புக் கோடு போடாத வெள்ளை நிற நோட் புக்கை யூஸ் பண்ணுங்க அல்லது ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்க்காக ஏதாவது நோட் புக் யூஸ் பண்றீங்கன்னா அதை கூட நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ல தாங்க இப்போ நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை எழுதணும் மேக்சிமம் கிரீன் கலர் பெண்ல நீங்க ட்ரை பண்ணுங்க கிடைக்காத பட்சத்துல ப்ளூ கலர்ல நீங்க எழுதலாம் ஒரு நாளைக்கு ஒன்பது முறை இந்த வாக்கியத்தை எழுதினாலே போதும் நைன் டைம்ஸ் நீங்க எழுதினாலே போதும் அதிகமாகவும் எழுத வேண்டாம் குறைவாகவும் எழுதக்கூடாதுங்க சோ தினமும் நீங்க நம்பர்ஸ் போட்டு போட்டுட்டே எழுதுங்க ஒன் டூ த்ரீ போட்டுட்டே நீங்க எழுதலாம் தினமும் ஃப்ரெஷ்ஷா ஒரு பக்கத்துல தான் எழுதணும்னு கிடையாதுங்க இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேஜ்ல நீங்க எழுதிக்கிட்டே வரலாம் பேஜுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒன்பது முறை நம்ம எழுதணும் அதுதாங்க முக்கியமான கான்செப்ட் அடுத்ததாக எழுதும் போது நம்முடைய உணர்வு நிலை எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி உங்களுக்கு தேவையான பணம் உங்ககிட்ட இருக்குன்ற சந்தோஷமான மனநிலையோடு நீங்க எழுதணும் எந்த அளவிற்கு ஹாப்பியா நீங்க எழுதுறீங்களோ அந்த அளவிற்கு வேகமாக பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஏதோ ஒரு கடமைக்குன்னு நம்ம எழுதக்கூடாதுங்க ஒரு மிஷன் மாதிரி எந்திரம் போல எழுதக்கூடாதுங்க உணர்வு பூர்வமா சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இந்த வாக்கியத்தை எழுதணும் இதுதாங்க முக்கியமான சீக்ரெட் சரி வாங்க நாம் எழுத வேண்டிய அந்த வாக்கியம் என்னன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க இன் திஸ் ஜூலை மந்த் ஐ எம் ரிசீவிங் ஜாக் பாட் எஸ் இன் திஸ் ஜூலை மந்த் ஐ எம் ரிசீவிங் ஜாக் பாட் எஸ் இன் திஸ் ஜூலை மந்த் ஐ எம் ரிசீவிங் ஜாக் எஸ் அவ்வளவுதாங்க மிக மிக எளிமையான ஆற்றல் மிக்க வாக்கியம் இது உங்களுக்கு கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் ரெண்டு லைனா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கேங்க நீங்க ஒரே லைன்ல கூட எழுதலாம் இன்கேஸ் நீங்க சடனா ஒரு ட்ரிப்புக்கு போறீங்க அல்லது ஊருக்கு போறீங்க அந்த நேரத்துல இந்த நோட் புக்கை நீங்க மறந்துட்டா கூட டெம்பரவரியா ஒரு பேப்பர் வாங்கி இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க திரும்ப ஊருக்கு வந்ததற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எழுதுற நோட் புக்குள்ள வச்சிருங்க ஸோ ஒரு நாள் கூட இந்த மெத்தடை நீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க இந்த ஜூலை ஜூலை மாதம் முழுவதுமே உங்கள் கையில் தாராளமான பணப்புழக்கம் ஏற்படும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி